அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவில் வெற்றிடம் ஏதும் இல்லை என்றும் பொதுச் செயலாளர் பதவிக்கு பலமுனை போட்டி நிலவுகிறது என்பது வதந்தி என்றும் கூறினார். மேலும் கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு ஆலோசித்து பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் பொன்னையன் தெரிவித்தார். மேலும் கட்சியை சிலர் நடத்துவதாக சொல்வதும் உண்மைக்கு புறம்பானது என்றும், அதிமுக ஒரு ஆலமரம் என்றும், அக்கட்சியில் உள்ள 1.5 கோடி உறுப்பினர்கள் கட்சியை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா தங்களுக்கு எவ்வித நெருக்கடியும் கொடுக்கவில்லை என்று கூறிய பொன்னையன், அதிமுகவில் சசிகலா முக்கிய உறுப்பினராக இருப்பதால் அவரிடம் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்துவதில் தவறில்லை என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு கழகத்தின் பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து பல்வேறு வதந்திகளையும் உண்மையற்ற செய்திகளையும் பலவித ஊடகங்கள் மூலம் சிலர் பரப்பி வருகிறார்கள். பொதுச் செயலாளர் இவர் வரலாம் அவர் வரலாம் என்று பரப்பப்படும் செய்திகள் எல்லாம் வெறும் வதந்திகளே, அவற்றில் உண்மை இல்லை. மாபெரும் அனைத்திந்திய அதிமுக எனும் புனித இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்களின் அடிச்சுவட்டில் தெய்வப்பற்று மிக்க கழக தொண்டர்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் காத்திடும் வகையில் பொதுச் செயலாளர் ஒருவரை கழகம் விரைவில் தேர்ந்தெடுக்கும். அனைத்திந்திய அதிமுக அளப்பரிய ஒற்றுமை நிறைந்த ஒரு கொள்கை கோட்டை. இதில் இவர்தான் பொதுச் செயலாளர், அவர்தான் பொதுச் செயலாளர் என்ற ஒரு நிலையே உருவாகவில்லை. வதந்திகள் மட்டுமே பரப்பப்படுகின்றன. இதை தெளிவுபடுத்துகிறேன்.